தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள். ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க விவசாய மற்றும் வர்த்தக அமைச்சர்கள் மற்றும் நெல் சந்தைப்படுத்தல் சபையின் அதிகாரிகள் குழுவை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். நேற்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. இதன்போது அரிசி விலை மற்றும் அது தொடர்பான தற்போதைய நிலவரங்கள் குறித்து விரிவாக கலந்துரையாடப்பட்டுள்ளது. மேலும் அரிசி விலை தொடர்பில் மேற்கொள்ள வேண்டிய அவசர நடவடிக்கைகள் குறித்தும் ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு பணிப்புரை வழங்கியுள்ளார். சந்தையில் அரிசி மற்றும் தேங்காய் ஆகியவற்றுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதுடன் விலைகளும் சடதியாக அதிகரித்துள்ளன. மேலும் அரிசியை சேகரித்து வைக்கும் மூன்றாம் தரப்பினர் குறித்து கவனம் செலுத்துமாறு விவசாய அதிகாரிகளுக்கு பணிப்புரை வழங்கியுள்ளார். நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பில் 662 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இதன்படி தேர்தல் விதிமுறைகளை மீறிய குற்றச்சாட்டில் 642 முறைப்பாடுகளும் வன்முறை சம்பவங்கள் தொடர்பில் 5 முறைப்பாடுகளும் ஏனைய குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் 15 முறைப்பாடுகளும் கிடைக்கப்பெற்றுள்ளது. தேசிய தேர்தல் முறைப்பாட்டு முகாமைத்துவ நிலையத்துக்கு 215 முறைப்பாடுகளும் மாவட்ட தேர்தல் முறைப்பாட்டு முகாமைத்துவ நிலையங்களுக்கு 447 முறைப்பாடுகளும் கிடைக்கப்பெற்றுள்ளன. இந்த நிலையில் 522 முறைப்பாடுகள் தீர்க்கப்பட்டுள்ளதுடன் 140 முறைப்பாடுகள் தொடர்பில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அருகம்பை உட்பட நாட்டின் பல பகுதிகளில் தாக்குதல் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியானாலும் இஸ்ரேலியரை இலக்கு வைத்தே இந்த தாக்குதல் திட்டமிடப்பட்டுள்ளதாக தற்போது மேற்கொள்ளப்பட்டு வரும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் அதிபர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார். இந்த தாக்குதல் திட்டத்தின் இலக்கு இஸ்ரேலியர் அல்லாத வெளிநாட்டவர்களோ இலங்கையர்களோ அல்லது வேறு எந்த நாசகார செயலும் அல்ல என தகவல் வெளியாகியுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தற்போது தாக்குதல் திட்டம் தொடர்பில் 3 இலங்கையர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவர்களை விசாரணைக்கு உட்படுத்துவதற்காக போலீசார் தடுப்பு காவல் உத்தரவை பெற்றுள்ளனர். அந்த கைதுகள் மூலம் தான் இது தொடர்பாக கூடுதல் பாதுகாப்பை ஈடுபடுத்த வேண்டும் என்பது தெரிய வந்தது. அமெரிக்க தூதரகத்தின் அறிவிப்பு நேற்று முன்தினம் வெளியிடப்பட்டதற்கு முந்தைய நாள் இரவிலிருந்தே பொத்துவில் போலீஸ் பகுதிகளில் பாதுகாப்பை நிலைநிறுத்தியிருந்தோம். போலீஸ் விசேட அதிரடிப்படையினர், போலீசார், புலனாய்வு பிரிவினர், இராணுவம் மற்றும் கடற்படையினர் கூட கடல் பயணங்களில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் என்று குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க மற்றும் நியூசிலாந்து உயர்ஸ்தானிகர் டேவிட் ஃபைன் ஆகியோருக்கிடையிலான சந்திப்பொன்று நேற்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது. ஜனாதிபதி தேர்தல் வெற்றிக்கு வாழ்த்து கூறிய நியூசிலாந்து உயர்ஸ்தானிகர் பொதுமக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதற்காக நாட்டுக்குள் வலுவான மற்றும் பலன்மிக்க பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப தொடர்ச்சியாக ஒத்துழைப்பு வழங்குவதாகவும் ஜனாதிபதியிடம் உறுதியளித்தார். தற்போது வருடாந்தம் இலங்கைக்கு 7500 சுற்றுலா பயணிகள் வருகை தருவதாகவும் அந்த எண்ணிக்கையே 50,000 வரையில் அதிகரிக்க இலங்கை ஒத்துழைப்பு வழங்குவதாகவும் உயர்ஸ்தானிகர் உறுதியளித்தார். இலங்கைக்குள் நியூசிலாந்து முதலீடுகளுக்கான வாய்ப்புகள் குறித்து இதன்போது கலந்துரையாடப்பட்டதுடன் இலங்கையின் பால் உற்பத்தியை மேம்படுத்துவதற்கான தொழில்நுட்பம் பயிற்சி வழங்கல் தொடர்பில் நியூசிலாந்தின் நிபுணத்துவ அறிவை பெற்றுக்கொள்வது தொடர்பிலும் இதன்போது ஆராயப்பட்டது. பேருந்துகளில் பயணிக்கும் சிறுமிகளை தகாத முறைக்குட்படுத்துபவர்களுக்கு எதிராக சட்டத்தை கடுமையாக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதற்குமே 5 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படும் என தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை தெரிவித்துள்ளது. பேருந்துகளில் பயணிக்கும் பெண்களில் 80% துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தப்படுவதாக அதிகார சபை குறிப்பிட்டுள்ளது. பொல்பகவெல அலப்ப வீதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் 2 உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்து வியாழக்கிழமை இரவு இடம்பெற்றது. அழப்பையிலிருந்து பொல்ககவெல்ல நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிள் ஒன்று வீதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பாரபூர்த்தி மீது மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றது. இதன்போது மோட்டார் சைக்கிளில் பயணித்த இருவரும் படுகாயமடைந்த நிலையில் பொல்ககவெல்ல வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். எனினும் இருவரும் அங்கு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர் என்று போலீசார் மேலும் குறிப்பிட்டுள்ளனர். பொல்ககவெல்ல பிரதேசத்தைச் சேர்ந்த 45 மற்றும் 48 வயதுடைய நபர்களே உயிரிழந்துள்ளனர்.
இலங்கை விமான நிலையங்களுக்கு வரும் பயணிகள் மற்றும் பணியாளர்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக விமான நிலையம் மற்றும் விமான சேவைகள் நிறுவனம் உறுதிப்படுத்தியுள்ளது. அக்டோபர் 19 மற்றும் 24 தேதிகளில் இந்தியாவிலிருந்து இலங்கை வந்த 2 விஸ்தார விமானங்களுக்கு வெடிகுண்டு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டதன் பின்னணியில் இந்த அறிவிப்பு வந்துள்ளது. மின்சார கட்டணத்தை குறைப்பதற்கான யோசனையை இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் சமர்ப்பித்துள்ளதாக இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது. தற்போதைய விலை சூத்திரத்தின் அடிப்படையில் இந்த முன்மொழிவு வகுக்கப்பட்டுள்ளதாகவும் இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது. பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு முன்மொழிவை மதிப்பாய்வு செய்து அதற்கான ஒப்புதல் கிடைத்தவுடன் மின்சார கட்டணங்களில் சதவீத குறைப்புகளை அறிவிக்கும். இதேவேளை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவில் காணப்படும் வெற்றிடங்களுக்கு புதிய உறுப்பினர்களை ஜனாதிபதி நியமிக்க உள்ளதாக மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த வருடத்தில் 3வது தடவையாக மின்சார கட்டணத்தை குறைப்பதற்கான பிரேரணையை மின்சார சபை சமர்ப்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட நபர் ஒருவரை கைது செய்ய சென்ற பொலிஸ் உத்தியோகத்தர்களை கல்லால் தாக்கி காயப்படுத்தியதாக கூறப்படும் 3 பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஓயா மடுவ போலீசார் தெரிவித்தனர். பொலிஸ் உத்தியோகத்தர்களின் கடமைக்கு இடையூறு விளைவித்த குற்றச்சாட்டின் பேரில் இந்த 3 பெண்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைதானவர்கள் சந்தேக நபரின் உறவினர்கள் என போலீசார் தெரிவித்துள்ளனர். அனுராதபுரம் ஓயமடுவ போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் 2 போலீஸ் உத்தியோகர்களே காயமடைந்துள்ளனர். மேலும் சம்பவத்தில் காயமடைந்த போலீஸ் உத்தியோகர்கள் இருவரும் சிகிச்சைக்காக அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். பொருளாதார நெருக்கடியில் இருந்து மீள்வதற்காக சர்வதேச நாணய நிதியத்தின் சீர்திருத்தங்களை நடைமுறைப்படுத்துவதில் இலங்கை குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் கண்டுள்ளதாக சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் ஆசிய பசிபிக் பிராந்தியத்தின் பணிப்பாளர் கிருஷ்ண ஸ்ரீவாசன் இதனை தெரிவித்தார். மேலும் இலங்கையின் விரிவாக்கப்பட்ட கடன் வசதியின் கீழ் எதிர்வரும் 3வது மீளாய்வை விரைவாக கண்காணிப்பதற்கான வாய்ப்பு உருவாக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இதேபோல புதிய அரசாங்கம் நியமிக்கப்பட்டு குறுகிய காலம் என்றும் எனது தலைமையிலான உயர்மட்ட குழு ஒன்று கலந்துரையாடல்களுக்காகவும் அதிகாரிகளுடன் கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதற்காகவும் இலங்கைக்கு சென்றது. புதிய அரசாங்கத்துடனும் அவர்களது குழுவுடனும் நாங்கள் பல சுற்றுக்கள் மிகவும் வெற்றிகரமான கலந்துரையாடல்களை நடத்தியுள்ளோம் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். பலாங்குடி பகுதியில் உள்ள பாடசாலையொன்றில் மலசில கூடங்களை சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்த 22 பாடசாலை மாணவர்களுக்கு திடீர் ஒவ்வாமை ஏற்பட்டுள்ளது. அவர்கள் அனைவரும் பலாங்குடி ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மலசில கூடத்தை சுத்தம் செய்வதற்காக பயன்படுத்தப்பட்ட திரவத்தினால் அவர்களுக்கு ஒவ்வாமை ஏற்பட்டிருக்கலாம் என சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது. இதனாலே அவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கொழும்பில் அமைத்துள்ள இலங்கை வங்கியின் தலைமை காரியாலய கட்டிடத்தில் தீப்பரவல் ஏற்பட்டுள்ளது. குறித்த சம்பவம் நேற்று பகல் இடம்பெற்றுள்ளது. இதன்போது சம்பவ இடத்துக்கு விரைந்த தீயணைப்பு பிரிவினர் தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தீக்கான காரணம் இதுவரையில் தெரிய வராத நிலையில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. பானந்துறையில் முகமூடி அணிந்த 3 நபர்கள் வீட்டின் கதவை உடைத்து உள்ளே நுழைந்து 2 பெண்களை கூறிய ஆயுதங்களால் தாக்கியதாக போலீசார் தெரிவித்தனர். பானந்துறை மடுப்பட்டிய பிரதேசத்தில் வீடொன்றில் வசிக்கும் 2 பெண்களே இவ்வாறு தாக்கப்பட்டுள்ளனர். போதைப்பொருள் கடத்தல் தொடர்பில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். 2 பெண்களும் கைகால்களில் காயங்களுக்குள்ளான நிலையில் பானந்துறை ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். பின்பற்ற போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். வடக்கு மேல் மாகாண குற்றத்தடுப்பு பிரிவினரால் ராகம பகுதியில் வைத்து 10 கிலோகிராம் திமிங்கில கழிவு போதைப்பொருளுடன் நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த கைது நடவடிக்கையானது நேற்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இலங்கை விமானப்படை புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த இரகசிய தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போதே இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்போது கைதான நபரிடமிருந்து அபூர்வ திமிங்கில வாந்தி என அழைக்கப்படும் போதைப்பொருளின் பெறுமதி சுமார் 200 மில்லியன் ரூபாய் என போலீசார் கணித்துள்ளனர். கண்டி
அணியிலிருந்து கொழும்பு கோட்டை நோக்கி பயணித்த டிக்ரி மெனிகே தொடருந்தில் மோதி பாடசாலை மாணவர் ஒருவர் பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளதாக தெமட்டகுட போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்து நேற்று இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெமட்டகுட தொடருந்து தளத்துக்கு அருகில் தொடருந்தில் மோதி மாணவன் உயிரிழந்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். இத்துடன் தமிழொழியின் இன்றைய காலை நிற தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொழி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.